அலுமினியம் காயில் தான். பொய்சலி ஆரம்பம், இது அலுமினியம் காயில். வீட்டுக்குள்ளார பிடிக்கிறாங்களா பாத்திரங்கள்ல, கீழே உங்களுக்கு வந்து கார்பரேஷன் இருக்குல்லங்க, அதில் வரக்கூடிய தண்ணியை பக்கெட்டில் விழுகு இல்லைன்னா தொட்டியில் விழுகு, அதை எடுத்து வீட்டுக்குள்ளே இல்லைன்னா மாடியில் குடியிருப்பாங்க. கீழேருந்து குடம் தூக்க முடியாதவங்க இந்த மாதிரி மோட்டார் வச்சு எடுத்துக்கோங்க. ஒன் இயர் கேரண்டி இருக்குங்க. ஓகே, ஒன் இயர் கேரண்டியில் ஏதாவது ப்ராப்ளம்னா பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துருவோம். ஓ, மாற்றி கொடுத்துருவீங்க, பீஸே வேறு பீஸே மாற்றி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். நம்ம இதெல்லாம் காப்பர், காப்பர் ஓகே. இல்லை ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம் காப்பர் வேண்டிங்கன்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிருக்க மாட்டோம், மென்ஷன் பண்ண மாட்டோம். இந்த ஃபேன் ஓகே ஓகே, ஸ்டீலில் வரும். ஆமாங்க, பாக்கி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவுட்டர்ல இந்த மாதிரி போடுவாங்க. ஓ, இது என்ன மெட்டீரியல்? இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலுங்க, ஸ்டாண்டர்ட் மாடல்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் மாடல், இது ஹெவியாக இருக்குது. நல்லா, இதை விட அது ஹெவியாக இருக்கும். ஹெவியாக இருக்குங்க. ஓகே, இது வந்து 115 அடி உங்களுக்கு மேலே தள்ளு. இந்த ஸ்டார்டரில் வந்துருங்க, வந்துடும். ஆமாம், ரெண்டுக்குமே இல்லை காமனாக இருக்குங்க, ரெண்டுமே இந்த ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஜுமாக்கையில் வந்து இப்போ கன்செஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ தஞ்சாவூரில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தஞ்சாவூருக்கு ஃப்ரீ, அந்த ரேட்டில் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருங்க. இது வந்து அக்ரி பர்பஸ், அக்ரி பர்பஸ் நல்லா ஹெவி, இது ஹெவிங்க. இது வந்து 3 HP 20 HP வரைக்கும் கொடுக்கலாம். இதுங்க பைப் லைன் இருக்கு இல்லைங்க, டேப் லைன், முனிசிபாலிட்டி கார்பரேஷன் தண்ணி வராமல் இருக்குது. சேலம், ஆத்தூர் இந்த பக்கம் தான் இது அதிகமாக போகுங்க. சேலாங்குது. இது என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த கிணறு இருக்கு இல்லைங்க, கிணறுலேருந்து எடுத்து ஹில்ஸ் ஏரியாவில் இருக்குது, ஊட்டி கொடைக்கானல் கேரளாலேருந்து மேலே தண்ணி, மேலே உயரமான பகுதி இருக்குல்லங்க. ஆமாம், உயரமான பகுதிக்கு போகிறக்கு இந்த மாடல்ஸ் போடுறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சும்மாக்கா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தா தெரியும் அஷா எக்யூப்மெண்ட்ஸ் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிறையா மோட்டார்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வீட்டுக்கு தண்ணி இழுக்கிறது, அதுக்கப்புறம் போர்வெல் மோட்ரு, அக்ரிகல்ச்சருக்கு தேவையான மோட்ரு, இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. உள்ளே போய் ப்ரைஸ் டீடைல்ஸ், கடை எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக, இந்த மாதிரி நிறையா டீடைல்ஸ் கேள்வி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம் தம்பி. நீங்கள் லாஸ்ட்? என் பேர் ராஜேந்திரன். ராஜேந்திரன் ஓகே. நான் வந்து ஒரு 30-35 வருஷமாக இந்த ஃபீல்டு இருக்கேன், 83 ஓகே ஓகே. 83 என்னென்னா, நான் 35 வருஷமாக ஃபீல்டுனா 83 ஓகே, 2004 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க ஓகே. 2004 வந்து நம்ம ஓனா பண்ணி இந்த லெவலில் வந்திருக்கிறோம் ஓகே. சரிங்களா, நம்ம கடை கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? இது வந்து கோயம்புத்தூரில் வந்து நஞ்சப்பா ரோடு. நஞ்சப்பா ரோடில் வந்தீங்கன்னா கார்ப்பரேஷன் காம்ப்ளெக்ஸ், கார்ப்பரேஷன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 9. நம்ம கடை பேர் வந்து ஹர்ஷா எக்யூப்மெண்ட்ஸ். ஹர்ஷா எக்யூப்மெண்ட்ஸ் ஓகே. நம்பர் சொல்கிறேங்க, மொபைல் நம்பரு ஓகே சொல்லுங்கள். 9369300100000999. ரெண்டாவது, நிறைய பேர் நம்ம ஒரு 6 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு முதல் நம்ம நன்றி தெரிவிச்சுக்குவோம். ஓகே ஓகே. அவங்கனால நமக்கு நல்லா ஒரு என்ன சொல்கிறது, இந்த கோவிட் டைமில் வந்து, இல்லை பிஸ்னஸ் இருக்குது ஆல்ரெடி, கோவிட் டைமில் வந்து நமக்கு நிறைய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அந்த ஜுமாக்கா டிவியில் வந்து நமக்கு நல்ல சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு. ஓகே, அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன மோட்டார்ஸ் பார்க்கலாம்? என்னென்னா உங்கள் வீட்டு பாருங்க, இது நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ண, நான் சின்ன மோட்டருங்க. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா அலுமினியம் காயில் தான். அலுமினியம் காயில், பொய் சொல்லி ஆரம்பம் மாட்டேன். ஓகே, இது அலுமினியம் காயில். என்னென்னா ரேட் வைஸ் கம்மியாக, ரேட் இது யார் யார் வாங்குவாங்கன்னா டெம்பரரி யூஸ் அவங்க யூஸ் பண்ணி தருவோங்கிற மாதிரி. இன்றைக்கி ஒரு லேபர் எடுத்திங்கன்னா 750 ரூபா தண்ணி மேலே பில்டிங் ஊற்றுறதுக்கெல்லாம் 2 நாள் பணம். அவங்க வந்து என்னென்னா பில்டிங் யூஸ் முடிஞ்சுனா அவங்களுக்கு தேவை இருக்காது அந்த மாதிரி. அப்புறம் அந்த பில்டிங் கட்டி வைக்கிறாங்கல்லங்க கமர்ஷியல், அவங்க வாங்குவாங்க, இந்த மாதிரி மோட்டார்ஸ் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 1400-1500 வருங்க. இது எத்தனை ஹெச்பி? இது 1/2 HP, 25 செக்ஷன் இழுக்கிறது, மேலே ஒரு 70 அடி போடணும் போங்க. ஓகே, இது ஒரு 1500 வருங்க. நல்லா உழைக்கும், இது நல்லா சூப்பராக உழைக்கும். இதுக்கு நாங்கள் 1 வருஷம் கேரண்டி தரோம், 1 வருஷம் கேரண்டி, மேனுஃபேக்சரிங் கேரண்டி. ஓகே ஓகே ஓகே. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஒன்று. இது வந்து என்னென்னா வீட்டுக்குள்ளார பிடிக்கிறாங்களங்க பாத்திரங்களில், கீழே உங்களுக்கு வந்து கார்பரேஷன் இருக்குல்லங்க, அதில் வரக்கூடிய தண்ணியை பக்கெட்டில் விழுகு இல்லைன்னா தொட்டியில் விழுகு, அதை எடுத்து வீட்டுக்குள்ளே இல்லைன்னா மாடியில் குடியிருப்பாங்க. கீழேருந்து குடம் தூக்க முடியாதவங்க இந்த மாதிரி மோட்டார் வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 3 மாடிக்கு நீங்கள் ஏற்றிக்கலாம், 3 மாடி வரைக்கும் ஏறும். ஓகே, இது எவ்வளோ வருது? இது வந்து 1800 இப்போ. 1800. நாங்கள் வந்து இப்போ நீங்கள் ஜுமாக்காக்குள்ளே வரும்போது 1500 அந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம். ஓகே ஓகே. இப்போ வந்து 1850 வருது. ஓகே, 800 தரலாங்க. ஓகே ஓகே. அடுத்தது இதுங்க, இது பார்த்தீங்கன்னா நார்மல் வீட்டுக்கு, அதை விட பெருசு இது. நம்ம இதெல்லாம் காப்பர், காப்பர் ஓகே. இல்லை ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம் காப்பர் வேண்டிங்கன்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிருக்க மாட்டோம், மென்ஷன் பண்ண மாட்டோம்.
சரிங்களா. இது லக்ஷ்மி பிராண்டில் வரும், லக்ஷ்மி பிராண்ட் பிராண்டே வேறங்க. இது இது வந்து எங்கள் ஹர்ஷா பிராண்ட், ஹர்ஷா பிராண்ட். இது ரெண்டுத்துலையும் மேட்ச் பண்ணால் எது பெஸ்ட்டு சொல்லுவீங்க? இது பெஸ்ட்டாக இருக்குங்க. இது பெஸ்ட்டு காப்பர். ஆ, இது 100 feet ஒர்க் பண்ணும், 100 feet. ஓகே, கீழே 25, மேலே 70. இது நார்மல் ஹவுஸுக்கு. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா இப்போ 2800 வருதுங்க. இது 2800 ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது தண்ணிக்குள்ளே போடுறது, தண்ணிக்குள்ளே கீழே. ஓகே ஓகே. இப்போ இதுக்கு ஃபுட்வாலில் தேவையில்லை, சுவிட்ச் போட்டிங் தண்ணிக்கு ஆட்டோ கட் ஆஃப் இருக்குது. ஆட்டோ கட் ஆஃப். ஆமாம், வோல்டேஜ் கம்மி ஜாஸ்தி வந்ததுன்னா மோட்டர் ஆஃப் ஆயிடும், ஆஃப் ஆயிடும். காயில் வந்து 100% போகாது, அதான் 1 வருஷம் கேரண்டி இருக்கும். 1 வருஷம் கேரண்டிங்க. தண்ணி நினையாம வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் நல்லா கிடைக்கும். லைஃப் நல்லா. தண்ணி மேலே ஏதாவது விழுந்தா தான் உங்களுக்கு காயில் போகும். இல்லைன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஏதாச்சும் சர்வீஸ்னால் இங்கே வந்து நான் பண்ணி தருவீங்க? தாராளமாக 1 வருஷம் இல்லைங்க, எத்தனை வருஷம் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸ்பேர்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஓகே, ஸ்பேர்ஸ் வச்சுருக்கீங்க, கொடுப்போம். அது இது வந்து பார்த்தீங்கன்னா, இது அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போடுறோம், தண்ணிக்குள்ளே போடுறோம். இது வந்து என்னென்னா உங்களுக்கு எக்கனாமிக் மாடல், எக்கனாமிக் மாடல். ஆமாங்க, இது வந்து நாங்கள் 4-5 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ப்ரைஸ் அதிகமானதுனால தவிர்க்க முடியாமல் வந்து 5700-800 கொடுக்குறோம். சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் 3 மீட்டர் வரும், கேபிள் 3 மீட்டர் கொடுப்போம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ் சிம்பிள் வரும், காமிக்கிறேங்க. ஓகே, அதாவது இதில் வந்து எஸ்எஸ் சிம்பிளர் வருங்க, எஸ்எஸ் இந்த ஃபேன். ஓகே ஓகே, ஸ்டீலில் வரும். ஆமாங்க. பாக்கி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவுட்டர்லாம் இந்த மாதிரி போடுவாங்க. ஓ, இது என்ன மெட்டீரியல்? இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலுங்க. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, இதனோட லீஃப் வந்து சின்னதாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கொஞ்சம் வீக். ஆமாங்க. ரெண்டாவது, இந்த ஓடி இருக்குல்லங்க, ஓடி வந்து பெருசாக இருக்குது. இந்த வந்து 6 லீஃப் வருங்க, 1, 2, 3, 4, 5 6 லீஃப் வரும். ஓகே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 4 லீஃப் வருங்க, 1, 2, 3, 4 இப்படி வரும். ஓகே. இது அவுட்புட் கம்மியாக இருக்குங்க. இது வந்து அவுட்புட் நல்லாயிருக்கு, ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது, இது உள்ளே நாங்கள் யூஸ் பண்ணுற புஷ் வந்து பித்தளை, பித்தளை போகாது. ஓகே ஓகே. அடுத்தது வந்து இதுங்க, இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் மாடல்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் மாடல். இது ஹெவியாக இருக்குது, நல்லா இதோட அது ஹெவியாக இருக்கும், ஹெவியாக இருக்குங்க. இது வந்து 115 அடி உங்களுக்கு மேலே தள்ளு, நல்லா ஃபோர்ஸாக இருக்கும், ஃபோர்ஸாக இருக்கு. இதில் 1 hourல வரக்கூடிய தண்ணியை இல்லை 20 மினிட்ஸில் ஃபில் பண்ணி, 20 மினிட்ஸில் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணிடு. இது அடிஷனல் என்ன பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து 10 மீட்டர் கொடுக்கும். ஓகே ஓகே. இதில் வந்து ஜாயிண்ட் அடிக்க வேண்டியது இல்லை, நீங்கள் அதில் ஜாயிண்ட் அடிக்க வேண்டியது இல்லை. ஆமாங்க. இதில் வந்து ஒரு ஸ்டார்டர் நாங்கள் தருவோம். ஓகே, அதை காமிச்சிடுறோம். இது கூட பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ஸ்டார்டர் இதில் வந்துருங்க, இதில் வந்துடும். ஆமாம், ரெண்டுக்குமே இல்லை, காமனாக இருக்குங்க. ரெண்டுமே இந்த ஸ்டார்டர் கொடுத்துடலாம். இது தனியாக வாங்கணும்னா எவ்வளோ வரும்? தனியான ஒரு 400 வரும், 400 வரும். அதனால அது வாங்குறதுனால இது வேண்டிய இல்லை. இது வந்து இன்க்ளூடிங். இது வந்து 5800 வருங்க. ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு 7300 பக்கம் வரும், 7300 இருக்கு. அடுத்து இந்த ப்ரைஸ் ஏறுறதுனால, ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் சர்வே பண்ணிக்கலாம். 1100 இருக்கு, 1000 ருபீஸ் வருங்க இப்போ காப்பர். ஓகே ஓகே. நீங்கள் ஒரு 700-600 வரும்போது அந்த 400 நாங்கள் குறைச்சிருவோம். ஓகே ஓகே. சரிங்களா. அப்போ காஸ்ட் அயன் வந்து இப்போ 100 ரூபாய்க்கு வந்துடுச்சு. அப்புறம் லேபர் காஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் ஏறிடுச்சு இந்த கோவிட் பிரச்சனையினால, அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அந்த ஜுமேக்கால வரும்போது கொஞ்சம் ஒரு கம்மி பண்ணி கொடுத்துருவோம், பண்ணி கொடுப்பீங்க. ஓகே. ஃப்ரீ டெலிவரி மாதிரி கொடுத்துருவோம், ஃப்ரீ டெலிவரி. ஓகே. ஜுமேக்கால வந்து இப்போ கன்செஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ தஞ்சாவூரில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தஞ்சாவூருக்கு ஃப்ரீ அந்த ரேட்டில் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம், ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவீங்க, கொடுத்தலாம். அதே மாதிரி 1 இயர் கேரண்டி இருக்குங்க. ஓகே. 1 இயர் கேரண்டியில் ஏதாவது ப்ராப்ளம்னா பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துருவோம். ஓ, மாற்றி கொடுத்துருவீங்க, வேறு பீஸே, வேறு பீஸே மாற்றி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். என்னென்னா சர்வீஸ், சர்வீஸ் அதாவது மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் இதுன்னா டெஃபினட்டாக பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. சரிங்களா. ஓகே. அடுத்தது வந்து நீங்கள் நிறைய இருக்குது ஐட்டம்ஸு, நிறைய மோட்டார்ஸ் இருக்குது. ஓகே, அது நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு என்ன மோட்டார்ஸ்னால் இதுவும் இந்த மாதிரி எல்லாமே தண்ணி எடுக்கிற மோட்டார், தண்ணி எடுக்கிற மோட்டார்ஸ் தான். ஓகே. ஸ்டார்டிங் எந்த ரேஞ்சிலேருந்து வச்சுருக்கீங்க? ஸ்டார்டிங் 1500 எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஹையஸ்ட்னா உங்களுக்கு சப் இருக்குங்க, சப்மர்சல் போர்வெல் சப்பு. ஓகே, அதில் எவ்வளோ? போர்வெல் சப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ஸ்டார்டிங் இருக்குது. அது பார்த்துடலாங்களா? ம், இதான் இங்கே இருக்குது பாருங்கள். இது 1 இது வந்து 200 feet எல்லாம் பேக்கிங்கில் இருக்குது, பேக்கிங்கில் இருக்குது. ஓகே. ரெண்டு ஸ்டீல் டியூப் இருங்க. ஓகே ஓகே. இது வந்து 8500 ஸ்டார்டிங். இது கூட வந்து ஒரு ஸ்டார்டர் தருவோம், ஸ்டார்டர், ஆன் ஆஃப் ஸ்டார்டர். அது வந்து கட் ஆஃப் ஸ்டார்டர், கட் ஆஃப். சாதாரண ஸ்டார்ட்னா உங்களுக்கு இன்னொரு 500 கம்மியாகும், 500 கம்மியாகும், கம்மியாங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 300 feet வரும். இது எடுத்திங்கன்னா 2 HP, 2 HP. இது வந்து 600 feet ஒர்க் பண்ணு. ஓகே ஓகே ஓகே. அதில் அங்கே இருக்கு பாருங்கள், 3 HP இருக்கிறதே அதான் பெருசு. ஆமாம். ஓகே, அது போட்டிங்கன்னா 3 HP. இது ஓகே ஓகே. 3 HP போட்டிங்கன்னா உங்களுக்கு 18000 அந்த மாதிரி, 18000 அந்த மாதிரி. நல்லா ஒர்க் ஆகும், லைஃப் நல்லாயிருக்கும், லைஃப் நல்லா, லைஃப் நல்லா. ஓகே ஓகே ஓகே. வேறு என்ன மாடல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? வேறு எல்லா மாடல்ஸ் இருக்குது தம்பி. இது அக்ரிகல் பர்பஸ் இருக்குது, இது அக்ரி. இது 3x3 பம்ப்பு, அது 3x3. ஓகே, 3x3ங்க. இது வந்து தஞ்சாவூர் அந்த ஒரத்தநாடு, ஓகே, பாபநாசம் அந்த சைடு, அதாவது டெல்டா பகுதி இருக்குல்லங்க, அந்த மாதிரி இருக்கலாம். தஞ்சாவூர் சைடில் இந்த மோட்டார்ஸுங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாங்க, 10500 அந்த ரேஞ்சு வரும். ஓகே ஓகே. அதே இது வந்து தண்ணிக்குள்ளே போடுறது, இது தண்ணிக்குள்ளே போடுறது, அதே மாடலில், அதே மாடலில் தண்ணியில் போடுறது. ஓகே, இதில் வந்து ஒரு 11000 வருங்க, 11000 அந்த மாதிரி வருங்க. இது ஓகே ஓகே. மேலே இருக்கிறதுலாம்
இதெல்லாம் அதே தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, நல்லா டொமஸ்டிக் வீட்டுக்கு போடுறது, வீட்டுக்கு போடுறது நல்லா இண்டஸ்ட்ரிக்கெலாம் போடுற மாதிரினா என்ன? இண்டஸ்ட்ரிக்குனா பெரிய மோட்டர் மிங்கி இருக்குது, அது உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குங்களா, பேக்கிங்கோடு இருக்குது, அது வந்து 5 HP அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே ஓகே. அது நீங்கள் கேட்லாக்கில் பார்த்து அப்படியே இது பண்ணிக்கலாம். ஓகே, காமிக்கிட்டு எவ்வளோ வரும் அதில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14,000 16,000 அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே, நம்ம கேட்லாக் பார்க்கலாம். ஆ, கம்மி இந்த மாதிரி பம்ப்ஸ் இருக்குன்னா, இது வந்து டொமஸ்டிக்கு, டொமஸ்டிக் இதெல்லாம் டொமஸ்டிக்குங்க. ஓகே ஓகே. இது வந்து அக்ரி பர்பஸ், அக்ரி பர்பஸ் நல்லா ஹெவி, இது ஹெவிங்க. இது வந்து 3 HP 20 HP வரைக்கும் கொடுக்கலாம். 3 HP 20 HP. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கு இல்லைங்க, என்ன கல் குவாரி, ஆமாம் ஆமாம், அங்கெல்லாம் வந்து இது போகுங்க அதிகமாக, 15 HP 20 HP இதெல்லாம் போகும். ஓகே ஓகே. இந்த மாடல்ஸ் எவ்வளோ வருது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 வந்து ரேஞ்ச் வரும். 15 HP பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 அந்த மாதிரி வருது. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதை வீட்டுக்கு போடுறது, வீட்டுக்கு போடுறது இந்த நீங்கள் அந்த பேக்கிங்கில் பார்த்தீங்களா, ஆமாம் ஆமாம், அந்த மாடல்ஸ். ஓகே ஓகே. இது 3-phase, 3-phase ஆமாங்க. ஓகே. இதுவும் பைப்பில் இழுக்கிற பம்பு தான். ஓ ஓகே ஓகே. இந்த மாதிரி மாடல்ஸ் ஆமாங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி போடலாம் இதுங்க. இது ப்ரெஷர் பம்ப், இது வீட்டுக்கு இந்த பாத்ரூம்ஸில் இருக்காங்க, அதுகளுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 4 bathroom 5 bathroom இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஷவர் இது வச்சுருப்பாங்க, என்ன சொல்லுங்க, ஷவர் ப்ரெஷருக்கு வர்றதுக்கு ரெயின் ஷவர்னு சொல்லுவாங்க, அதுக்கு போடுறதுக்கு வந்து இது போடலாங்க. இது நல்ல ப்ரெஷர் கிடைக்கும். இது எவ்வளோ வருது? இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1 HP எடுத்திங்கன்னா 13,500 வரும். ஒரு 3 bathroom போடலாம், 3 bathroom போடலாம், 4 bathroom 5 bathroom நீங்கள் 1.5 போய்க்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 அந்த மாதிரி வரும், அது போடலாம். இது லைஃப் நல்லா இருக்கு, லைஃப் ஃபுல்லாகவே SS யூஸ் பண்ணுறதில்ல, SS ஃபுல் செட்டுங்க. இதெல்லாம் இம்போர்ட்டடு, இந்த மேலே ஒரு டேங்க்கு, இந்த வால்ஸ் இதெல்லாமே, அப்புறம் எல்லாமே பிராஸில் கொடுப்போம், பிராஸில் வருங்க. அப்போ அதனால உங்களுக்கு லைஃப் நல்லா கிடைக்கும். நம்ம கடையில் எல்லாமே குவாலிட்டி கிடைக்குங்க, அது கேரண்டி இருக்குங்க, கேரண்டி கண்டிப்பாக. இதுங்க பைப் லைன் இருக்கு இல்லைங்க, டேப் லைன், முனிசிபாலிட்டி கார்பரேஷன் தண்ணி வராமல் இருக்கு. சேலம், ஆத்தூர் இந்த பக்கம் தான் இது அதிகமாக போகுங்க, சேல் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 0.5 HP 1 HP வரைக்கும் இருக்குங்க, 0.5 HP வந்து 6,500 அந்த ரேஞ்ச் வருங்க. 1 HP வந்து 8,700 அந்த ரேஞ்ச் வருங்க. இப்போ ப்ரைஸ் ஏறினதுனால முதல்ல கம்மியாக இருந்துச்சு, 1,000 ரூபாய் கம்மியாக இருந்துச்சு, இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரேட்டு. ஓகே, அது ஒன்று இது. அப்புறம் ரெண்டாவது ப்ராடக்ட், ப்ராடக்டில் வந்து நிறைய பேர் எடுத்திருந்தாங்க, நிறைய பேர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. அதான் நமக்கு மெயின். ஓகே ஓகே. ரெண்டாவது அவங்க மூலியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் எடுத்திருந்தாங்க, இப்போ சென்னை, எனக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா சென்னை, கடலூர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராம்நாடு, திருநெல்வேலி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அவங்க நிறைய எடுத்திருக்காங்க, எடுத்திருக்காங்க. அப்புறம் கடலூர், ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு. ஓகே. இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி எடுத்தாங்க எல்லோரும், ஏன்னா ஆன்லைனில் சில பேர் பயந்துக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நிறைய பேர் பயப்படுறாங்க, பணம் கட்டினா வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு. ஓகே ஓகே. இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சி விட்றோம், அனுப்பிச்சி விட்டு சாட்டிஸ்ஃபைடு எல்லாருமே. ரெண்டாவது வந்து ஒன்று ரெண்டு மிஸ்டேக்ஸ் இருந்தது, அதை நம்ம அப்பப்போ கிளியர் பண்ணி விட்டோம், கிளியர் பண்ணிட்டோம், பண்ணிட்டீங்க. அது பை மிஸ்டேக் சின்ன சின்னது வரும், அது ஒன்றுங்க. நிறைய வரல, ப்ராடக்டில் வரல, ப்ராடக்டில் வரல, இந்த டிரான்ஸ்போர்ட்டிங்கில், அது இந்த கோவிட் பிரச்சனையால இந்த மழை பெஞ்சதுனால இப்போது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ். ஓகே ஓகே. அதை வந்து இப்போ நம்ம என்ன ஒரு நாள் சேர்த்து சொல்லிடுறோம், ஒன் டேங்கிறது 2 days சொல்லிடுறேன். அப்போ தான் அவங்க ஏன்னா நம்மளை உடனே என்ன சொல்கிறது, இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் முதல்ல டிரான்ஸ்போர்ட் போட்டிங்கன்னா இன்றைக்கி போட்டிங்கன்னா காலையில் போயிடும், இப்போ அப்படி போகிறதில்ல. ஓகே ஓகே. ஆனால் அவங்க கஸ்டமர் என்னங்க, அவங்க அவசரத்துக்கு நம்மளை திட்டுறாங்க, என்ன சார் வரலான்னு சொல்லி ஒரு சங்கடப்படுறாங்க. அதனால் இப்போ ஒரு நாள் சேர்த்து சொல்லிடுறோம், முன்னாடி போச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, அது ஒன்றுங்க. ரெண்டாவது என்னென்னா ப்ராடக்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன தடவை போட்டது 2 months ஆகிடுச்சு நியர்லி, ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டபுள் ரேட் ஆகிடுச்சு கோவிட்னால டபுள் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் அன்றைக்கி 600 இருந்தது. ஆமாம். நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் வீடியோவில் கம்மியாக சொல்கிறீங்க, இப்போ கேட்டிங்கன்னா ஜாஸ்தி சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த ப்ரைஸ் எப்படி ஏறி இருக்கு, தெரியாது, அதிகமாகிடுச்சு. இப்போது இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பட் கஸ்டமரில் தெரியாது. ஓகே. பட் அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நம்ம ப்ராஃபிட்டில் கொஞ்சம் லெஸ் பண்ணி இந்த ஜும்மாக்கால் வரும்போது. ஓகே. கொஞ்சம் பர்சன்டேஜ் சர்வீஸ் வியூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணி மினிமம் ப்ராஃபிட்டில் கொடுத்துட்டுருக்குறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரேட்டு ஏறினதுனால. ஓகே ஓகே. பட் அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்து என்னென்னா ப்ராடக்ட் வைஸ் உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட்ஸ்னால் நேராக டேரெக்டாக எங்கிட்டே சொல்லலாம், இல்லைன்னா எங்கள் வியூவர்ஸ் நம்பர்லாம் வரும்னு நினைக்கிறேன், அதுலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள், கண்டிப்பாக இருக்காது. ஓகே. அந்தளவுக்கு நாங்கள் நல்லா கொடுத்துருக்குறோம் கஸ்டமர்ஸ். இல்லை, அது ரெண்டாவது இப்போ இந்த 8 months கஸ்டமர்ஸ்க்கு வந்து நல்லா ரீசனபுளாக கொடுத்துருக்குறோம். இது என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த கிணறு இருக்குல்லங்க, கிணறுலேருந்து எடுத்து இந்த ஹில்ஸ் ஏரியாவில் இருக்குது, ஊட்டி கொடைக்கானல்
போகுது. சூப்பரா இருக்குமா? பவரா இருக்கு. இது பேனல்ல எல்லாமே சேர்த்து வருங்க. இது கூட 10 மீட்டர் கேபிள். அப்புறம் அதுக்கு உண்டான ஒரு பேனல் வரும். அது நாங்கள் இன்க்ளூடிங் தந்துடுவோம். இதுக்கு ஒரு வருஷம் 1 இயர் கேரண்டி இருக்குங்க. லோ வோல்டேஜில் ஓட்டிக்கலாம். இது சூப்பரா இருக்கு. இந்த பம்ப் நல்லா இருக்கும். மலை ஏரியாவுக்கு தூரமாக தள்ளுறதுக்கு ஸ்ப்ரிங்லருக்கு இதுக்கெல்லாம் இது போடலாம். இந்த மாதிரி மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லா மோட்டர்ஸும் கவர் பண்ணி முடிச்சாச்சு. நிறைய மோட்டர்ஸ் வச்சுருந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.